ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதிப்புடைசூடலொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரறி சுடரடி தொழுதன் மனநே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும். அற்புதமான மார்கழி மாதம் நிகமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய பாதுகா சகசிரம் அடித்தலங்கள் ஆயிரம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றிய திருவடி நிலைகள் அதை பற்றிய அருமையான அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது நாம் அனுபவிக்க இருப்பது இந்திர நீல படலம் என்று நீலமணி படலம். நீலமணி படலம் என்ற தலைப்பிலே எம்பெருமானுடைய திருவடி நிலைகளினுடைய பெருமைகளை அனுபவித்து வருகிறோம், அனுபவிக்க இருக்கிறோம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ண தலைக்கு போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பன் சொல்வது போல இந்த அற்புதமான பாதுகா சகஸ்திரத்திலே வண்ணம் வண்ணம் வண்ணமாக எம்பெருமானுடைய திருவடியை பற்றியிருக்கும் திருவடி நிலைகள் அந்த திருவடி நிலைகளிலே இருக்கக்கூடிய மணிகள் ஒரு சபையிலே நவ மணிகளில் இருந்தால் அந்த சபையினுடைய பெருமை அதிகமாவது போல இந்த பாதுகா தேவியினுடைய திருமேனியிலே பலவிதமான வண்ண ஒளிகள் அது தேசிகன் சுவாமியினுடைய எண்ண ஒளிகளாக இங்கே மொழிவாக மொழி வண்ணமாக நமக்கெல்லாம் புதிய விழி வண்ணமாக அமைந்திருக்கிறது. அதிலே நாம் நீலமணி படலம் என்ற தலைப்பிலே அனுபவிக்கிறோம். முத்துமணி மரகதமணி செம்மணி இப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். இங்கே நீலமணி படலம் 681வது பாசுரம் இந்த நீலமணி படலத்திலே சுவாமி அனுபவிக்கிறார் திருவடி நிலைகள் பற்றி. பாதுகைக்கு அணி சேர்க்கும் நிலமணி வண்ணமதே பரமனவன் தானும் பாதுகைக்கே பெருமை சேர்ப்பன் பாதுகை பரமனுடன் இணைந்தே சுகம் பெருமே பாதுகை தரும் சுகமோ இலவச பரிசாகும் அயத்ன லப்ய நிர்வாணம் ஆஷ்டயே மணி பாதுக. பாதுகைக்கு அணி சேர்க்கும் நீலமணி வண்ணம் ஆழ்வார்களை பற்றி பேசும்பொழுது ஒவ்வொரு ஆழ்வார்களை சொல்லும்போது அந்தந்த ஆழ்வார்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்வது போல
அந்த மணி வண்ணத்தை ஒவ்வொரு மணி வண்ணத்தை பேசும் பொழுதும் அந்த மணிதான் மிகச் சிறப்பாக அமைகிறது என்பது. இங்கே மிகச் சிறந்த அந்த மணியினுடைய இயல்பை கொண்டாடுகிறார் ஹரி என்று சொல்லி இந்திரனையும் குறிக்கும் அரிநீலம் இந்திரநீலக்கல் என்று சொல்லுகிறார்கள். பாதுகைக்கு அணி சேர்க்கும் நீலமணி வண்ணமதே நித்தியன் என்றும் முக்தன் என்றும் பக்தன் என்றும் அடியார்களுடைய இயல்பை பேசுவார்கள். பரமபதத்திலே உள்ள நிலையும் பரமபதத்தை அடைபவன் நிலையும் கட்டுப்பட்டவன் நிலையும் நாம் பார்க்கிறோம். அது மாதிரி முத்து மரகதம் என்பதை அனுபவித்து இப்பொழுது நீலமணி படலம் என்ற நிலையிலே இந்திரநீல மணி படலத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள். பகவானும் பாதுகைக்கு அலங்காரமாக அல்லது சமயங்களிலே பாதுகையும் பகவானுக்கு அலங்காரமாக பரஸ்பர நீச்சபாவை என்று பேசுவார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வரல் புன்கண்ணீர் பூசல் தொழும் என்று சொல்வது போல இங்கே நீலமணி பலனத்திலே பாதுகை பரமனுடன் இணைந்தே சுகம் பெறும் பாதுகைக்கு அணி சேர்க்கும் நீலமணி வண்ணம் பரமன் அவன் தானும் பாதுகைக்கே பெருமை சேர்ப்பான். வேடிக்கையாக சொல்லுவார்கள், காட்டிலே புலி இருந்தால் காட்டிற்கு பாதுகாப்பு, புலிக்காடு புலி இருக்கும் காடு என்று யாரும் அங்கே செல்ல மாட்டார்கள். புலிக்கும் காட்டுள்ளே இருப்பதனாலே பாதுகாப்பாக இருக்கிறது, இதுக்காக யாரும் அந்த புலியை வேட்டையாட முடியாது. அதுபோல இங்கே பாதுகையும் பரமனும் பெருமானும் பிராட்டியும் போல என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுடைய கண்ணூறு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று சொல்லி பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ள மீட்கிறார். வரிசலை அண்ணலும் வாட்கன் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயமெய்தனர் என்றுலாம் பேசுவார்கள். அப்படி இங்கே ஒரு கவிஞன், அதுவும் சாதாரண கவிஞன் அல்ல, கவிதார்க்கிக சிம்மம் கவிஞர் போரேறு என்று சொல்லக்கூடிய அற்புதமான தூப்பு குளமணி மிகச்சிறந்த அற்புதமான நிலையை இங்கே பேசுகிறார். தாளாளன் என்று சொல்லால் முயற்சி உடையவன் என்ற அர்த்தம். அதாவது திருவடி நிலைகளை திருவடி பெற்றதா, திருவடியை திருவடி நிலைகள் பெற்றதா, என்னமா தவம் செய்தனன் கொள் அறியேன், கோரமா தவம் செய்தனன் கொள் அறியேன், எம்பெருமான் அடியார்களை அடைவதற்கு தவம் செய்கிறானா, அடியார்கள் எம்பெருமானை அடைவதற்கு தவம் செய்கிறார்கள் என்று சொல்வது போல இங்கே இந்த திருவடியையும் அந்த திருவடி நிலைகளையும் எது எதற்கு அலங்காரம் என்று பேசுகிறார்கள். அடிநீளம் அடிநீலக்கல் அந்த திருவடிக்கு அலங்காரமா, திருவடிகள் அந்த அலங்கார நீலக்கற்கு அலங்காரமா என்று பேசுவது போல இங்கே நான் ஒன்றை நினைவைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் ஞான விகாசங்கள், மனத்திலே ஏற்படக்கூடிய அற்புதமான ஞானத்தினுடைய ஒளி வீச்சுக்கள். அப்படிப்பட்ட நிலையிலே பாதுகை பரமனுடன் இணைந்தே சுகம் பெறுமே, பாதுகை தரும் சுகமோ இலவச பரிசாகும் என்று அற்புதமாக பேசுகிறார். 682வது பாசுரம் அடுத்தது. பாதுகையேனின் இந்திர நீலமணி சுடரே புதியதாம் நீலச்சாய பூச்சனலாமே முதியமறை மாதர்கம் முடினரையும் தெரியாமல் புதிய நிலை பூச்சாலே புதுமையே அளிக்கின்ற.
பாதுகையே நின் இந்திர நீலமணி சுடரே புதியதாம் நீலச்சாய பூச்சனலாமே. இப்போது நாம் 2021 வாழ்கிறோம். பல நூற்றாண்டுகள், 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 750 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த டையிங், தலைக்கு சாயப்பூச்சு, அதை பற்றிய என்ன ஓட்டங்களை இங்கே அழகாக வெளியிடுகிறார் சுவாமி. ஆன்மீகமும் அறிவியலும் இணைகிறது. பாதுகையே நின் இந்திர நீலமணி சுடரே, ஏ பாதுகையே, பாதுகாதேவியே, உன்னிடத்திலே உள்ள நீலமணி வண்ணங்களானது புதியதாம் நீலச்சாய பூச்சனலாமே, நீலச்சாயமாக நீல ஒளியை உமிழ்கின்றன. புதிய மறை மாதர்கள் தம் முனிதையும் தெரியாமல், ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஸ்ருதிகள் என்று சொல்லக்கூடிய வேதங்களை வேத கிழவிகள் என்று சொல்லுவார்கள். ஸ்ருதி சிரசு என்று சொல்லி அந்த வேத கிழவிகளுடைய தலை முடியிலே இந்த நீல ஒளி படும்பொழுது அந்த பழமை தெரியவில்லை. வேத மாதர்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அந்த முன் கூந்தலிலே இந்த பிரதிபலிப்பு நீளம் விழுகிறது. அதை பார்த்துவிட்டு அங்கே முன் கூந்தல் மட்டுமல்ல, ஏறக்குறைய அந்த தலை முடியிலேயே படுகிறது. ஆனால் அதிகமாக ஒளியானது முன்னூச்சிலே படும். இதை பற்றி அடுத்த பாசுரத்திலே விவரிக்கப் போகிறார். முதிய மறை மாதர்கள் தம் முடினரையும் தெரியாமல், புதிய நிலையில் பூச்சாலே புதுமையே அளிக்கின்றாய். பொதுவாக நரை திரை மூப்பு என்று சொல்லுவோம். இந்த முடியினுடைய நிலையை வைத்துக் கொண்டு, வண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் வயதை கூட ஓரளவுக்கு கணக்கிடுகிறார்கள். எனவே வயதான இந்த வேத பெண்கள் எம்பெருமானுடைய திருவடி நிலைகளிலே உள்ள நீலமணி சுடருடைய ஒளிக்கற்றைகளாலே கருநிறமாக, நீல நிறமாக, கருநீல நிறமாக மாறுவதாலே வயது குறைகிறது. எனவே யோ நவோ நவோ பவதி என்று சொல்லி அப்போதைக்கப்போது எப்போதும் புதுமையாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அடுத்து 683 இதையே அப்படியாக கொஞ்சம் மாற்றி பேசுகிறார். பாதுகையே மறைப்பெண்கள் தலைவணங்கி நிற்கையிலே, பாதுகையே மறைப்பெண்கள் தலைவணங்கி நிற்கையிலே, நீல ஒளி அதுவாய் முன் கூந்தல் தோன்றிடுமே, கருணை கடல் மணிவண்ணன் கலங்கமத்திருப்பதும் பாசி என்ன நின்னீல சுடலொளியும் வீச்சாலோ. பாதுகையே மறைப்பெண்கள் தலைவணங்கி நிற்கையிலே, நின்னீல ஒளி அதுவாய் முன் கூந்தல் தோன்றிடுமே, கருணை கடல் மணிவண்ணன் கலங்கமத்திருப்பதும் பாசி என்ன நின்னீல சுடலொளியும் வீச்சாலோ. இரண்டு விஷயங்களை இங்கே பேசுகிறார். ஏற்கனவே சொன்னது போல அந்த பெண்கள் தலைவணங்கி நிற்கிறார்கள். வேதம் எம்பெருமானை போற்றுகிறது. போற்றும் பொழுது போற்றப்படுபவர் உயர்ந்தவராகவும், போற்றுபவர் அவருக்கு கீழாகவும்தான் இருப்பது வழக்கம் அல்லவா? அப்படியாக தலை வணங்கி மறைப்பெண்கள் நிற்கையிலே, நின்மீல ஒளியதுவாய் முன் கூந்தல் தோன்றினுமே, கருணை கடல் மணிவண்ணன் கலந்தமற்றிருப்பதும் பாசி என்ன நின்மீல சுடரொளியில் வீச்சாலோ. அப்படி வணங்கும் பொழுது நீல நில சுடரானது கூந்தலுக்கு அழகான கருவண்ணத்தை, மைவண்ண நறுங்குஞ்சி என்று கருவண்ணத்தை தருகிறது. அதே போல மணிவண்ணன் கருணை கடல் அல்லவா? அந்த கருணைக்கடல் கலங்கமற்றிருப்பதும் இந்த பாசி என்ன நீளமான சுடரொளியின் வீச்சாலே, வேளம் பாசியினாலே நீர் சுத்தமாவது போல இங்கே பாதுகையினுடைய நீலமணி சுடர்கள்
கருணைக்கடலான மணிவண்ணனை மேலும் பளிங்கு போல மிகச் சிறந்தவனாக்கி அனுபவிக்க செய்கிறது என்று பேசுகிறார். 684 பாதுகையே பரமணவல் ஒளிச்சுவர்களின் மேலே பரவி இருந்தாலும் இந்திர நீர சுடர் வெள்ளம் மேல் வெள்ளமாய் பரவி மேனிதனம் உட்கொண்டு மேலாக விளங்குகிறாய் மேனீரம் இடுதே. பாதுகையே பரமணவன் ஒளிச்சுவர்கள் மேலே அழகான கற்பனைகள். 684 பாசுரத்திலே அந்த ஒளி இந்திர நீளம் பரமணவன் ஒளிச்சுவர்கள் மேலே பரவி இருந்தாலும் இந்திர நீல சுடர் வெள்ளம் மேல் வெள்ளமாய் பரவி மேனி நிறம் உட்கொண்டு மேலாக விழுந்துகிறாய் மேனி நீளம் மெழுகேற. அழகாக இங்கே எம்பெருமானுடைய நிறம், அந்த எம்பெருமானுடைய நிறத்தின் மேலே பாதுகையினுடைய நீல மணிச்சுடர்களுடைய ஒளி வண்ணம். எனவே வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இளையாளும் இளையாளும் போனாம் என்று சொல்வது போல இங்கே அந்த நீலச்சுடரானது எம்பெருமானுடைய திருமேனி சுடரை விட சிறந்து விளங்குகிறது என்று பேசுகிறார். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய சூரிய ஒளியானது எம்பெருமானுடைய ஒளியிலே மறைந்துவிட்டது என்கிறார் இங்கே கம்பன். இங்கே இந்திரநீல ஒளியிலே எம்பெருமான் மேனி உள் அடங்கிவிட்டது என்று பேசுகிறார் நம்முடைய வேதாந்த தேசிகரார். பாதுகையே பரமணவன் ஒளிச்சுடர்கள் நின் மேலே பரவி இருந்தாலும் இந்திரநீல சுடர் வெள்ளம் மேல் வெள்ளமாய் பரவி மேனி நிறம் உட்கொண்டு மேலாக விளங்குகிறாய் மேனி நீளம் மெழுகே. அழகாக ஒரு கருத்தை சொல்லுகிறார் ஒரு இடத்திலே சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு கவிஞர். நடுக்கடல் நன்னீர் சுவைத்திடும் ஒரு கால் என்று ஒரு வார்த்தை. அதாவது வேகமாக ஆறானது நிலத்திலிருந்து கடலிலே பாய்கிறது, கடல் நீர் உப்பு. ஆனால் அந்த நீரானது அதிகமாக வந்து உள்ளே வரும் பொழுது நடுக்கடல் நன்னீர் சுவைத்திடும் என்று பேசுவார். அந்த உப்பு கடல் கூட சுவைக்குமாம் என்றால் வெளியே வரக்கூடிய வெள்ளத்தின் வேகம். அதுபோல இங்கே இந்திரநீரச் சுடரானது எம்பெருமானுடைய திருமேனியின் சுடரை விட அதிகமாக இருக்கிறது என்று பேசுகிறார். 685 பாதுகையேனின் இந்திர நீல ஒளி சுடரால் காலன் காவிரியும் மேனி கருத்து விட்டாள் பரமன் ரங்கநாதன் அவன் கண்ணனேயானதினால் பாயும் காவிரி தாயும் யமுனையதாயானாலோ. காவிரி தாய் யமுனையாய் மாறிவிட்டாளாம். பாதுகையே நின்ற நீல ஒளி சுடரால் பாலன்ன காவிரியும் மேனி கருத்து விட்டாள். வெண்மையான காவிரியும் கருத்து விட்டாளாம் இந்த இந்திரநீல உடையினாலே பரமன் ரங்கநாதன் கண்ணனே யானதினால் பாயும் காவிரி தாயும் யமுனையதாயானாளோ. கண்ணனுடைய கருமே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. அன்றகோன் அணி அரங்கன் அணி அரங்கன் என்பதனாலே யமுனையானது கண்ணனுக்காக பல அற்புதங்களை அனுபவங்களை அடைந்திருக்கிறது. கண்ணனோடு கண்ணனுடன் கண்ணனுக்காக இப்பொழுது காவிரி தாய் பொன்னி நதி யமுனையாக மாறிவிட்டாளோ என்று கேட்கிறார் சுவாமி. 686 பாசுரத்திலே பாதுகையே நின்று பரமை கந்திகளில் பரமனின் சாரூப்பியம் எனும் பரமான அனுபவத்தை சாமானியனும் அடைய செய்யும் நின் சாகசமே தாயே நின் நீலமணி சுடலொழியும் அதிசயமே. பாதுகையே நின்றல் பரமை கந்திகளில் பரமனின் சாரூப்பியம் என்னும் பரமான அனுபவத்தை சாமானியனும் அடைய செய்யும் சாகசமே தாயே நின் நீல
மணிச்சுடர் ஒடியின் அதிசயமேனின் நீலமணி சுடர் ஒடியின் அதிசயமே. ஒரு அற்புதம் நிகழ்கிறது, அதிசயம் நிகழ்கிறது. இந்நீல மணிச்சுடர் ஒளியின் அதிசயமே தாயே, பரமனின் சாரூபியமெனும் பரமான அனுபவத்தை சாமீபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் சாரூபியம் என்று சொல்லுவார்கள் மோட்சத்தின் நிலைகளாக. இங்கே நீல நிலத்தினனாக ஆக்குகிறதாம், சாரூபியம் என்று அந்த நீல மணிச்சுடர் எல்லாவற்றையும் அதனுடைய நிலமாக மாறச் செய்கிறது. நிந்தன் பரமை அந்திகளின் பரமனின் சாரூபியம் எனும் பரமான அனுபவத்தை சாமானியும் அடையச் செய்யும் நின்சாதசமே. எனவே அந்த நீலமணிச்சுடர் ஒளி போல அனைத்தையும் மாற்றி எம்பெருமான் எப்படி சாரூபியத்தை அளிப்பானோ அதுபோல சாரூபியத்தை அளித்து விடுகிறது இந்த பாதுகை என்று அந்த பரமனின் குணங்களிலே ஒன்றான சாரூபியத்தை பரமனின் திருவடி நிலைகளும் இங்கே தருகின்றன என்று அற்புதமாக பேசுகிறார். பழுதிலா ஒழுகலாற்று பலசது தேதி மார்கால் இழிகுலத் தொடர்களேனும் எம் அடியார்களாகிய தொழுமினீர் கொழுமின் என்றும் நின்னோடும் வழிபட அருளினாய் என்றோடும் நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் சொல்வது போலெல்லாம் இங்கே நாம் எண்ணி பார்க்கலாம். 687 அடுத்த பாசுரம். பாதுகையே நின்னீலமணி சுடரும் கண்மையோ, பார்ப்பவரின் கண்களிலே புதையல் படுகிறதோ, அரங்கத்தின் அரங்கனவன் அரங்கநாயகையோடு, அரங்கத்தின் அரங்கனவன் அரங்கநாயகையோடு, சுரங்கமான நிதி என்றோ சுந்தரியே மந்திரமோரங்கத்தே பிராட்டியோடு அகலவில்லேன் அகலவில்லேன் என்று எம்பெருமான் வீற்றிருக்கிறான். பார்ப்பவரின் கண்களிலே புதையல் படுகிறதோ, இப்படி சேர்த்தியாக பெருமானும் பிராட்டியும் கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யா மோதாரிகபவசதாம் மௌலி மந்தார மாலா சம்பத் திவ்யா மது விஜயனா சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதே. இந்த அழகான பெருமானும் பிராட்டியும் நிதியாக இருக்கிறார்கள். இது கண்களிலே படுவதற்கு காரணம் நீலமணி சுடரும் கண்மையோ. பாதுகையினுடைய நீலமணி சுடர்தான் மையாக ஆகி அந்த மையை அறிந்து கொள்வதனாலே இங்கே இந்த காட்சிகள் தெரிகின்றன. சுந்தரியே மந்திரமே. எனவே மை தீட்டுவது போல அந்த கண்ணுக்கு லட்சுமி நாராயண சேவையை தருகிறது. அதனாலே பக்தியினுடைய விளைவினாலே அந்த சேவை தெரிகிறது என்று சொல்லி இது பாதுகையினுடைய சேவை பக்தர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக அமைகிறது. 688 பாசுரத்திலே பாதுகையே நின்றீனீலச்சுடரே, பாதுகையே நின்ற நீல ஒளிச்சுடரே, பரமணவன் அரங்கன் தன் பரமபதவாசல் திறந்திடவே உதவுகின்ற திருவுகோல் போன்றதுதான், மாற்றே எதுமில்லாத மணிச்சுடரை வணங்குகிறே. பிரம்மரந்திரம் என்று சொல்வார்கள், அதன் வழியாக வைகுண்டத்திற்கு முக்தாத்மா செல்லும் என்பார்கள். அதுபோல இங்கே கோட்டையின் கதவை திறக்கக்கூடிய சாவியாக இந்த நீல மணிச்சுடர் விளங்குகிறது என்கிறார். பாதுகையே நின்ற நீல நிலை நீ இந்திர நீல ஒளி சுடரே, பரமணவன் அரங்கன் தன் பரமபதவாசன். இப்போதுதான் இந்த பரமபதவாசல் இருக்கக்கூடிய நிலையை நாம் ஸ்ரீரங்கத்திலே கண்டோம். திறந்திடவே உதவுகின்ற திறவுகோல் போன்றதுதான், மாற்றே எதுமில்லாத மணிச்சுடரை வணங்குகிறேன். 689 பாசுரத்திலே மேகமாக மழையாக அனுபவிக்கிறார். பாதுகையே நின்னீல சுடரதுவே மழை மேகம், கோடையனும் பிறப்பிறப்பு வெப்பம் அதை போக்கடைக்கும், கோடையனும் வெப்பமாதை காபத்தை போக்கக்கூடியது இந்த நீல நிற சுடர். தன்னமுதமத குழிந்து தாரணியை தளர்வித்து இன்னமுதமோட்டி இதம் தந்து வாழ்விக்கும், முக்தி மழை பொழிகின்ற முகில் வண்ணர் வந்தார் மோட்சத்தையும் கொடுக்கிறது. சம்சார தாபம்
தாபத்தையும் போக்குகிறது, மழையும் கொடுக்கிறது, குளிர்ச்சியும் உண்டாக்குகிறது, மோட்சத்தையும் கொடுக்கிறதுங்கிறார். அதுடைய நின்னீரச் சுடுறதுவே மழை மேகம், கோடையனும் பிறப்பிறப்பு வெப்பம் அதை பொக்கடிக்கும். தன்னமுதமதை பொழிந்து தாரணியை தழுவித்து இன்னமுதமோ தீதம் தந்து வாழ்விக்கும். 690வது பாசுரம் அடுத்தது. அங்கே பாதுகையினுடைய தேவர்கள் பணியும் போது ஏற்படக்கூடிய அழகான அனுபவத்தை பேசுகிறார். பாதுகையே பணிகின்றார் பற்பலராம் தேவர்களே, பணிகின்றார் மணிமுடிகள் பல்வகையாம் பூ பந்தல். பாதுகையே பணிகின்றார் பற்பலராம் தேவர்களே, பணிகின்றார் மணிமுடிகள் பல்வகையாம் பூ பந்தல். மிக அழகான கருத்து இது. மௌலி மந்தாரமாலா என்று சொல்வது போல தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் பொழுது ஒவ்வொரு தேவருடைய திருமுடிகளிலும் ஒவ்வொரு விதமான மலர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேவனின் முடியும் ஒவ்வொரு விதமான கிரீடத்தை கொண்டிருக்கின்றன. அப்பொழுது பூ பந்தல் மாதிரி விளங்குகிறது. அதிலே ஒளிர்கின்ற நின்னீல மணிச்சுடரே பெண் வண்டு ஒவ்வொரு பூ வகையாக ரசித்திடுமே களிகொண்டு. பாதுகையே பணிகின்றார் பற்பலராம் தேவர்களே. இந்திரன் என்ன, வருணன் என்ன, குபேரன் என்ன, ஈசான்யன் என்ன, 30 கோடி தேவர்கள் என்ன, அஷ்டவசுக்கள் என்ன, ஏகாசருத்ரர்கள் என்ன, துவாசாதித்யர்கள் என்ன. பாதுகையே பணிகின்றார் பற்பலராம் தேவர்களே, பணிகின்றார் மணிமுடிகள் பல்வகையாம் பூப்பந்தல். அற்புதமான பூப்பந்தல் போல இருக்கிறதாம், நினைத்து பாருங்க, ஆச்சரியமான காட்சி இது. ஒளிர்கின்ற நின்னீல மணிச்சுடனே பெண் வண்டு ஒவ்வொரு தேவனுடைய முடிகள், மலர் முடிகள், மலர் மணிமுடிகள், ஒவ்வொரு மணிமுடியிலும் இந்த இந்திரநீலச் சுடரானது பாதுகையினுடைய மணி ஒளியானது உள்புகுந்து உள்புகுந்து வெளிவருகிறது. அது எப்படி இருக்கிறதாம், ஒளிர்கின்ற நின்னீல மணிச்சுடனே பெண் வண்டு ஒவ்வொரு பூவகையாக ரசித்திடுமே களி கொண்டு. ஒழுகின்ற நின்னீல மணிச்சுடரே பெண் வண்டு ஒவ்வொரு பூவகையாக ரசித்திடுமே களி கொண்டு, பெண் வண்டு களி கொண்டு. அருமையாக இங்கே வாக்கியம் அமைகிறது. இப்படியாக தேவர்கள் எம்பெருமானை வணங்கும் பொழுது அந்த முடிமணிகள் பூப்பந்தல்களாகவும் அந்த முத்துக்களானது வண்டுகளாகவும் மாறுகிறது என்று அருமையாக அனுபவிக்கிறார். தொடர்ந்து நாம் இந்த நீல மணி படலத்திலே பயணம் செய்ய இருக்கிறோம். வேதாந்த தேசிகனாருடைய ஞான அனுபவங்களை தொடர்ந்து எம்பெருமான் திருவள்ளோடு அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்பய சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபுமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சேர்மிகு குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.